ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து அரசு ஆசிரியர் பணி அப்படிங்கிறது வந்து ஒரு கனவாகவே இருக்குது, ஓகேங்களா? அது வந்து நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து காத்துட்ருக்காங்க. அது எட்டா கனியா அப்படிங்கிற சூழ்நிலைக்கு இப்போ வந்து நம்ம தள்ளப்பட்டிருக்கோம், ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தான் ஒரு சமீபத்தில் ஒரு என்ன சொன்னாங்க அப்படின்னா, 13,000 தற்காலிக ஆசிரியர்கள் வந்து நியமனம் செய்கிறேன்னு சொன்னாங்க, ஓகேங்களா? இதுவுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உள்ள போஸ்டிங், அதாவது வந்து இப்போ கரண்ட்டாக உள்ள வேக்கன்சிஸ் இதெல்லாமே வந்து இப்போதைக்கு வந்து டிஆர்பியில் ரிசல்ட் போட்டு இன்னும் வந்து வேக்கன்ட் ஃபில் பண்ண டைம் ஆகும். இன்னுமே யூஜிடிஆர்பி வைக்கலை, அதே மாதிரி டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல. இது எல்லாமே ப்ராசஸ் பண்ணி முடிக்க டைம் ஆகும் அப்படிங்கிறனால தற்காலிக ஆசிரியர்கள் வந்து நியமனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க, ஒரு ஜிஓ போட்டிருந்தாங்க. அது வந்து ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, டெட்டு பாஸ் பண்ணவங்க, ஓகேங்களா, 2013-17 பாஸ் பண்ணவங்க எல்லாமே வந்து இப்போ வந்து உண்ணாவிரத போராட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அதாவது வந்து இந்த தற்காலிக ஆசிரியர் நியமனம் அப்படிங்கிறது வேண்டாம், ஆல்ரெடி வந்து டெட்டு பாஸ் பண்ணி இவ்வளோ பேர் 100,000 அதிகமான பேர் வந்து காத்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து தற்காலிக ஆசிரியர்களை வந்து நியமனம் பண்ணுறீங்க, அந்த ஜிஓ வந்து கேன்சல் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நியமன தேர்வு, நெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து யூஜிடிஆர்பி வைக்கலாம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதையும் வந்து கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உண்ணாவிரத போராட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஓகே, இப்போ அதுக்கு தான் வந்து ஒரு முடிவு வந்து கிளியரன்ஸாக தெரியாமல் இருக்குது, ஓகேங்களா? டெட் எக்ஸாம் எப்போன்னு தெரில, யூஜிடிஆர்பி வந்து சிலபஸ் மட்டும் விட்டாங்க, அது வந்து என்ன ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்ட்டு அதை பற்றி எதுவுமே சொல்லலை, எப்போ வரும் அப்படிங்கிறது எதுவும் சொல்லலை. ஸோ அதுவும் அப்படியே இருக்குது. இப்போ வேறு போராட்டம் நடத்துகிறாங்க, இனி அது வேறு என்ன ஆகும் அப்படின்னு வந்து சூழ்நிலையில் தெரியாமல் இருக்குது. அதாவது யூஜிடிஆர்பி கனெக்ட் பண்ணி தான் வைக்க போகிறாங்களா, இல்லை டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு டைரக்ட் போஸ்டிங் அப்படின்னா, அப்போ அந்த டைரக்ட் போஸ்டிங் வந்து எந்த வகையில் வந்து அவங்க போட போகிறாங்க, பழைய வெயிட்டேஜ் முறையா, இல்லை பாஸ் பண்ணவங்களுக்கு படி சீனியாரிட்டி படி போடுறாங்களா, அதாவது வந்து எந்த ஒரு முடிவுமே தெரியல அதுக்கு, ஓகேங்களா? என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து அது இன்னுமே வந்து க்வெஸ்சன் மார்க்கில் தான் நிற்கிது. சரி, அடுத்து பிஜிடிஆர்பி. பிஜிடிஆர்பின்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாம் எழுதி கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் எல்லாமே எக்ஸாம் எழுதுனது, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 7-8 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் அதுக்கான ரிசல்ட் எதுவுமே வராமல் இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜூலை 8 அதாவது வந்து சிவி முடித்து போஸ்டிங் கொடுத்துருவோம், அந்த ப்ராசஸ்ஸே ஃபுல்லாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து இப்போ வந்து ஜூன் 8 போகுது, இன்னும் இது வரைக்குமே என்னென்னா ஃபைனல் ஆன்சருக்கையும் ரிசல்ட்டு விடலை. அப்போ அது வந்து இந்த வாரத்தில் வரும் அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஹெல்ப்லைனில் வந்து கால் பண்ணி கேட்டபோது இந்த வாரத்தில் விட்டுருவோம் அப்படின்ட்டு வந்து அவங்க சொன்ன மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அது எந்த அளவுக்கு அதாவது வந்து அவங்க அப்படியே சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக இந்த வாரத்தில் விட்டுருவாங்களா அப்படிங்கிறது வந்து அதுவும் க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது, ஓகேங்களா? அப்படி வந்து அவங்க ஃபைனல் ஆன்சருக்கு ஃபஸ்ட்டு விட்டுட்டு ரிசல்ட் விடுறாங்களா, இல்லை ரெண்டையும் சேர்த்து விடுறாங்களா அப்படின்னு தெரில. அப்படி விட்டாலுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரிசல்ட் விட்டாலும் அடுத்து வந்து 1:2 ரேஷியோவில் வந்து அவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே செலெக்ஷன் லிஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் வந்து போஸ்டிங் கொடுக்குறது அப்படிங்கும்போது அதையும் இன்னும் டைம் ஆகும். ஏன்னா சில அதே மாதிரி வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து 2019 வந்து டிஆர்பி என்ன பண்ணாங்க அப்படின்னா, எத்தனை பேர் எக்ஸாம் எழுதினாங்களோ அத்தனை பேர்த்துக்கு அட் அ டைமில் ரிசல்ட், அதாவது வந்து ஒரே பிடிஎஃப்பாக கொடுத்துட்டாங்க. எத்தனை பேர் எக்ஸாம் எழுதினாங்க இவ்வளோ மார்க் அப்படின்ட்டு ஒரே பிடிஎஃப்பாக கொடுத்தாங்க. இப்போ ரிசல்ட் வந்தோடனேவே எல்லாருனாலையுமே தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு, ஹை ஸ்கோர் எவ்வளோ, நம்ம எந்த ரேஞ்சில் இருக்கோம், நமக்கு ஜாப் கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இந்த டைம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. பாலிடெக்னிக் டிஆர்பி வந்து அவங்கவுங்க மார்க் வந்து இண்டிவிஜுவலாக மட்டும் பார்க்குற மாதிரி ரிசல்ட் விட்டாங்க. ஏன்னா அவங்க ரெஜிஸ்டர் நம்பர் போட்டால் அவங்க மார்க் வந்து தெரியும், அந்த மாதிரி தான் விட்டுருந்தாங்க. இப்போ நமக்கு பிஜிடிஆர்பிக்கு அந்த மாதிரி விட்டாங்க அப்படின்னா, ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் வந்து 3 செக்ஷன் 2 செக்ஷன் அப்படி நடந்திருக்கு. அப்போ வந்து நார்மலைசேஷன் மார்க் வரும்போது அவங்கவுங்க இண்டிவிஜுவல் மார்க்கை மட்டும் பார்க்குற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க 1:2 ரேஷியோவில் சிவி லிஸ்ட்டு விடுற வரைக்குமே யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காதுன்னு கெஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும். அதுவுமே ஒரு கன்ஃபியூஷனில் தான் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? அப்போ மேலும் மேலும் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காண்டி காத்துட்ருக்கிறவங்களுக்கு மன உளைச்சலாக தான் இருக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இன்றைக்கி ஒரு ஜிஓ கொடுத்துருக்காங்க, அதை வந்து அரசு ஆசிரியர்கள் வந்து ஓய்வு பெறுற வயது வந்து 60 அப்படின்ட்டு முதல் கொரோனாக்கு முன்னாடி வந்து 60 வயசை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஜூன் மாதம் அவங்க வந்து என்ன ரிலீவ் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் வரைக்கும்,
ஓகேங்களா. இப்போ ஜூன் மாதம் ரிலீவ் ஆகிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் மே வரைக்கும் அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பணி நீட்டிப்பு செய்கிறாங்க. இப்போ 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. மேலே வந்து ரிட்டையர் ஆனவங்க எல்லாத்துக்குமே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணால் ரிட்டைர்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் இந்த ஜூனில் ஓகேங்களா, இந்த ஜூன் மாதம் ரிட்டையர் ஜூன்லேருந்து இனிமேல் இடைப்பட்ட காலங்களில் ரிட்டையர் ஆகிறவங்க எல்லாருமே அடுத்த வருஷம் 2023 ஓகேங்களா, அதில் மே மாதம் வரைக்கும் ஒர்க் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதத்தில் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகுதோ அந்த மாதம் எண்டில் வந்து அவங்க ரிலீவ் ஆயிரணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஜிஓ வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ ஜனவரி வந்து 15th ஒருத்தவங்க வந்து ரிலீவ் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஜனவரி 30 அப்படிங்கும் போது அவங்க ரிலீவ் ஆயிரணும், ஃபுல்லாக ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிடல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இந்த 2-3 மாதத்துக்கு முன்னாடி அப்படி தான் ஜிஓ கொடுத்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து வேகன்சி வந்து ஃபில் பண்ண இன்னும் டைம் ஆகும், அப்போ வந்து அதனால் வந்து மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும், அந்த காரணத்தினால இந்த ஜூன் ஜூலை அடுத்த மே வரைக்கும் யாரெல்லாம் ரிட்டையர் ஆனாலுமே அடுத்த மே வரைக்கும் ஓகேங்களா அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அடுத்த மே மாதம் தான் அவங்க என்னாவான்னு பார்த்தீங்கன்னா ரிலீவ் ஆவாங்க. அப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த 13,000 சம்திங் கொடுத்துருக்கிறது இப்போ உள்ள வேகன்சி. இனிமேல் ரிட்டையர் ஆகிறவங்க எல்லாமே வந்து ஏன்னா அவங்க வந்து இப்போ ரிட்டையர் ஆக போகிறதில்ல, ஸோ அந்த வேகன்சிலாம் அப்படியே இருக்குது. அடுத்த மே மாதம் தான் நமக்கு என்ன எவ்வளோ பேர் ரிட்டையர் ஆகிருக்காங்க அப்படிங்கிற வேகன்சி வந்து அப்போ தான் தெரிய வரும். அப்போ அதுக்குள்ளே இப்போ எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா சரிங்களா, இப்போ வந்து அடுத்த மேக்குள்ளே நமக்கு யூஜிடிஆர்பி இந்த டெட் எக்ஸாம் இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ உள்ள வேகண்ட்டுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபில் பண்ணுவாங்க. அப்போ இப்போ ரிட்டையர் ஆனவங்களாம் அடுத்த மே மாதம் வந்து மொத்தமாக ரிட்டையர் ஆகும்போது அந்த வேகன்சி அப்படியே தான் திரும்ப இருக்க போகுது, திரும்ப அடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டு தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்ப சான்ஸ் இழப்பாங்க. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 2013 பாஸ் பண்ணி கிட்டத்தட்ட 10 வருஷமாக காத்துட்ருக்காங்க. அப்போ இவங்க வந்து இதுவரைக்குமே ஒரு தெளிவான முடிவு இல்லாமல் இருக்காங்க. என்ன இப்போ இவங்க இப்போ திடீர்னு இப்போ 13,000 வேகன்சி இருக்குது இப்படின்னு சொல்கிறவங்க முன்கூட்டி இதுக்கான பிளான் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னார வந்து வேகன்சியாக ஃபில் பண்ணி நிறைய பேர்த்துக்கு ஜாப் கிடச்சிருக்கும், எல்லோரும் போஸ்டிங் போயிருப்பாங்க ஓகேங்களா, ஆசிரியர் பணி கொடுத்த மாதிரி இருக்கும், மாணவர்களோட கல்வியும் பாதிக்காமல் இருந்திருக்கும். இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் கெட்ட நிலைமையாக இருக்குது சரிங்களா. இப்போ என்ன இப்போ போராட்டம் வேறு பண்ணிகிட்ருக்காங்க, அப்போ அதுக்கு என்ன அவங்களுக்கு என்ன முடிவு சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரில. அப்போ யூஜிடிஆர்பின்னு ஒன்று வருமா இல்லை வராதா எல்லாமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழப்ப நிலையிலேயே தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து யூஜிடிஆர்பி சிலபஸ் விட்டனால அதன்படி என்ன பண்ணால் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாமே ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் வரும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டெட்டு பாஸ் பண்ணவங்க போராடுறாங்க, நியமன தேர்வு வேண்டாம், எங்களுக்கு இந்த இதன்படியே போஸ்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லி போராடும்போது அப்போ சப்போஸ் அந்த யூஜிடிஆர்பி கேன்சல் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஓகேங்களா அதுவும் இப்போ இருக்குது. இது என்ன அப்படின்னு வந்து ஒரு தெளிவான முடிவு கவர்மெண்ட் சொல்கிற வரைக்கும் எதுவுமே உண்மை கிடையாது. ஏன்னா அவங்க எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன், அவங்க என்ன எடுத்தாலும் அதை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணலான்னா நமக்கு ஒரு முடிவையாவது டக்குன்னு சொல்லலாம். அவங்க இப்போ போஸ்டிங் போடலை அப்படின்னாலும் நாங்கள் இப்படி தான் தேர்வு வைக்க போகிறோம், ஆசிரியர் தகுதி தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறோன்னு ஒன்று சொல்லணும், இல்லை கண்டிப்பாக நியமன தேர்வு இருக்குது அதை நாங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கண்டக்ட் பண்ணுவோம், இவ்வளோ வேகன்சிஸ் வருது நாங்கள் இவ்வளோ ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு வந்து கரெக்டான ஒரு தெளிவான முடிவை சொன்னாங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து படிக்கிறவங்க ஓகேங்களா தேர்வர்கள் வந்து ஒரு தெளிவான மனநிலையில் எந்த குழப்பமும் இல்லாமல் ஒரு பிளான் பண்ணி படிப்பாங்க. சரி நம்ம யூஜிடிஆர்பி படிக்கலாம், நம்ம பிஜிடிஆர்பிக்கு படிக்கலாம் ஓகேங்களா, அது வந்து ஒரு பிளான் பண்ணி படிக்கிறதுக்கு அவங்க வந்து என்ன ஒரு முடிவு தெளிவான முடிவு அவங்க சொன்னால் தான் படிக்கிறவங்க ஒரு நல்ல பிளான் போட்டு அதுக்கு அந்த மாதிரி படிக்க முடியும். இப்போ இவங்க இருக்கிற சூழ்நிலையில் எல்லாமே வந்து ஒரு குழப்பமான நிலையை தான் வச்சிட்ருக்குற மாதிரி இருக்குது. அதனால் வந்து இப்போ அதனால தான் நான் வந்து இப்போ சொல்லியிருக்கேன், ஆசிரியர் பணி அப்படிங்கிறது ஒரு 8 கனியாகவே இன்னுமே இருக்குது ஓகேங்களா. ஆசிரியர் பணிக்காண்டி தேர்வு எழுதி காத்துட்ருக்கிறவங்களுக்கும் இனிமேல் நம்ம தேர்வு வரும் நம்ம எழுதலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் இப்போதைக்கு அது ஒரு க்வெஸ்சன் மார்க்காகவே தான் இருக்குது ஓகேங்களா. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக எக்ஸாம் வந்து அவங்க சொன்னபடி என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா கண்டக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. குரூப் 2 முடிஞ்சிச்சு, இனி குரூப் 4 வரப்போகுது, இந்த இன்றைக்கி குரூப் 1 ரிசல்ட் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு படிக்கிறவங்க எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி அடுத்தடுத்து படிச்சுட்டே இருக்காங்க. ஆசிரியர் இது பண்ணிக்கு தான் நான் போவேன் அப்படின்னு இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணி படிக்கிறவங்கள வந்து இன்னுமே ஒரு குழப்பத்தில் தான் வச்சிட்ருக்காங்க. இதுக்கான முடிவு வந்து அரசாங்கம் தான் விரைவில் சொல்லணும்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். இது வந்து நீங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இத்தனை குழப்பங்களுக்கு இடையிலும் நம்ம வந்து ஒரு தெளிவான முடிவு வந்து எடுத்து தான் ஆகணும், சரிங்களா? எப்பயுமே வந்து படிக்கிறத மட்டும் கைவிடாமல் கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.